ஃப்ரெண்ட்ஸ், ஆற்றுல பிடித்த வளப்பு மீன், குளத்தில் உள்ள பெரிய பெரிய வளப்பு மீன் குட்டி வந்து ஆற்றுல தண்ணி திறந்து விடும்போது அது வழியாக வெளியே போகுது. ஸோ ஆற்றுல வச்சு நாங்கள் பிடித்த குளத்தில் உள்ள வளப்பு மீன் பார்த்துடுங்க. அதெல்லாம் இன்னைக்கு பொறிச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஆற்றுல பிடிக்கும்போது இந்த மாதிரி தான் சின்ன சின்ன சைஸ் தான் நமக்கு கிடைக்கும். குளத்தில் பிடிச்சாதான் பெரிய சைஸில் உள்ள மீன் கிடைக்கும். நம்ம பிடிக்கலன்னா இது நிறைய மீன்கள் சாகலாம், குருவி கொத்தலாம், நாய் திங்கலாம், ஏதாவது இடத்துல போயிட்டு வளரலாம், பெருசாக வரும். நாங்கள் பிடிச்சிட்டோம், இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நீட்டாக கழுவிட்டு எடுத்துகிட்டு பொறிக்க போகிறோம். சூப்பர், நிறைய மீன் எல்லாத்தையும் கட்டி கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு பொறிச்சு தேவை பிள்ளைகளுக்கு சாப்பிட வேண்டியது எல்லாம் பொறிக்க செட்டப் எல்லாம் ரெடி ஆயிருக்கு. அழகாக பிரிச்செடுத்தாச்சு. சரி, சாப்பாடு கூட வச்சு கட்டிட வேண்டியதான், இல்லை வெறுமையாக பொரியல் மீன் பொரியல் மட்டும் வச்சு கட்டிட வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி குளத்து மீனோ, ஆற்று மீனோ, கடல் மீனோ எது கிடைச்சாலும் ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.